கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 18:9 இப்படி சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இது மௌனமாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல, நீ மௌனமாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு. ஒருவேளை அந்த சூழல் என்ன, நெருக்கடியான சூழல், ஒருவேளை புற ஜாதியார்கள் புற மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் ஆண்டவரை பற்றி அவர் பேச வேண்டும். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாமல் பேசு. அதான் எந்தெந்த இடத்திலே எவைகளை பேச வேண்டும், எந்தெந்த இடத்திலே எவைகளை செய்ய வேண்டும் என்று போதிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவரே நம்மை தைரியமாக பேச சொன்ன பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் ஒவ்வொரு முறை ஸ்டேஜ் ஏறும் பொழுதெல்லாம், பிரசங்கத்திற்காக மேடைக்கு ஏறும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம் சார்பாக நான் என்ன பேசணுமோ அதை பேச எனக்கு பலன் தாரும், அதை மட்டும்தான் நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். உம்முடைய பலத்தோடு பேச எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும். பிரசங்கம் முடித்துட்டு சிலர் கேட்பாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசினா உங்களை யார் பிரசங்கத்துக்கு கூப்பிடுவா, இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், என்னைய கூப்பிட்டாலும் சரி கூப்பிடட்டாலும் சரி, ஆண்டவர் சார்பாக என்ன பேசணும்னு விரும்புகிறாரோ அதை நான் பேசிடுவேன். ஆண்டவர் என அந்த தைரியத்தையும் அந்த பலனையும், தைரியமாக பேசு, பயப்படாத, இதுதான் எனக்கு முன்னால் இருக்கிறவர்கள் யார் என்கிற பயம் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் யார் என்கிற தைரியம்தான். இந்த தைரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு. அசிங்கமாக பேசல, ஆண்டவரை பற்றி பேசு, அன்பான வார்த்தைகளை பேசு, ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளை பேசு, தேவனுக்கு உகந்த வார்த்தைகளை பேசு. ஆண்டவரை இப்படி நாங்கள் பேச எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து பயப்படாமல் பேசுன்னு சொல்லிட்டீர், எனவே நாங்கள் எதற்கும் பயப்படாமல் உம்மை அறிவிக்கிறதுல இன்னும் தீவிரமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.